வணக்கம்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுபம் பிரிண்டர்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போ என்ன வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா அப்படின்னா எல்லாத்தோடு நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா எல்லாருமே மேக்ஸுங்க போடுவாங்க. ஸோ அவங்களோட நம்ம எப்படி ஸ்பீடு வந்து டக்குன்னு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எந்த சம்மை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த மல்டிப்ளிகேஷனை எப்படி நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறது, இன்னமும் ஸ்கூல் மெத்தடை யூஸ் பண்ணாமல் ஆல்டர்னேட்டாக என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, எப்படி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்போம். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ மறக்காமல் இந்த ஃப்ரெண்டை உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேக்ஸில் ஈஸியாக போடக்கூடிய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி போடக்கூடிய போடுறதுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதிக் மேக்ஸில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி வந்து ஈஸியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மை என்ன எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து சம்மை எடுத்துப்போம், 23 × 83. ஸோ 23 × 83. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ரெண்டு சேம் நம்பர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணால் 10 வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஸ்கூல் மெத்தட் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 × 3, அப்புறம் 3 × 2, அப்புறம் 8 × 3, அப்புறம் 8 × 2 அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடாமல் இப்போ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 × 3, இது ரெண்டையும் சேமாக இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 × 3 பண்ணாங்கன்னா 9 கிடைக்குமா நமக்கு? 9 போட்டுட்டு எப்போவுமே இங்கே போகக்கூடிய இந்த இடத்துல போகக்கூடிய வேல்யூ வந்து டபுள் டிஜிட்டாக இருக்கணும். அப்போ 9 மட்டும் போடாமல் 09 அப்படின்னு சேர்த்து போடணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 10 கிடைக்குதா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 18 × 2 மல்டிப்ளை பண்ணணும். 18 × 2 பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 16 கிடைக்கும். 16 இந்த சேமாக இருக்கிற நம்பரு ஏதாவது சேமாக இருக்கிற நம்பரை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். 16 + 3 = 19. ஸோ அந்த 19 தூக்கிட்டு வந்து இங்கே போட்டணும். ஸோ அதான் நம்ம ஆன்சர். ஸோ நம்ம ஸ்கூல் மெத்தில் ட்ரை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், 3 × 3 = 6 × 24 = 4 × 2 = 16 × 18 = 9 ஸோ அதான் ஆன்சர் தான் வருதா? ஸோ எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் இதில் போட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதில் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ இன்னும் பார்ப்போம். ஸோ பென் அண்ட் பேப்பர் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும். ஸோ இன்னும் சமயம் பார்த்தீங்கன்னா 34 × 74. ஸோ அதே மாதிரி இந்த சைடு சேம் நம்பர் வந்துருக்கு, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 10 கிடைக்கும். ஸோ நம்ம மெத்தட். ஸோ 4 × 4 ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சேமாக இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 × 4 நமக்கு 16 கிடைக்கும். இங்கே கிடைக்கிறதுக்கே 2 டிஜிட்டாக தான் கிடைக்குது, அதனால் 2 டிஜிட் அப்படியே தூக்கி எழுதிக்கணும். அடுத்தது இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 10 கிடைக்குதா, அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 × 3 வந்து 21 ப்ளஸ் எந்த நம்பர் சேமாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். 21 + 4 = 25. அப்போ 2516 தான் இதோட ஆன்சர். ஸோ நீங்கள் ஸ்கூல் மெத்தடை ட்ரை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இந்த சைடு சேமாக வந்து ஒரு இந்த சைடு சேம் நம்பர் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணால் 10 நமக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு சம் தரேன், நீங்கள் போட்டு அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 46 × 64 × 66. ஸோ 46 × 66 சேம் நம்பர். ஸோ இது ரெண்டு ப்ளஸ் பண்ணால் 10 வருது. ஸோ நம்ம மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், 6 × 6 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 × 6 = 36. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 4 × 6 பண்ணால் 24 கிடைக்கும். அதோட ப்ளஸ் 6 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 30. இப்போ 30 × 36. ஸோ அதான் அதோட ஆன்சர். ஸோ நம்ம நார்மலாக நம்ம போகிற மெத்தட் யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெண்டு நம்பர் தரேன். ஸோ அதை போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தடில்.
ஸோ 62 42 சேம் நம்பர். ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் 10 கிடைக்கிது. ஸோ அப்போ நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு நம்பர் நான் வந்து தரேன், 73 and 33. ஸோ இது இது ரெண்டுக்கு ஆன்சர் போட்டு, ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. அடுத்த மெத்தட் நான் ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஓவர் ஆகிடுச்சு, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து செகண்ட் மெத்தட் பார்ப்போம். ஸோ செகண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சம்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த மாதிரி வந்தால் இது வந்து அப்ரோச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் 44 into 56. ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னு அப்படின்னா இந்த சைடு வந்து சேமாக இருக்கும் நம்பர்ஸ். ஆனால் ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஓவர், ஸோ அதை உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து செகண்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி சம்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி வந்தால் இது அப்ரோச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 44 into 46. ஸோ போன மெத்தட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் வந்து சேமாக இருந்துச்சு, பட் இந்த மெத்தட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு வந்து சேமாக இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 10 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன மெத்தடில் ஃபாலோ பண்ண அதே தான். ஸோ 4 6 are 24 கிடைக்கும். ஸோ அதை அப்படியே போட்டுக்க போகிறோம். அடுத்தது அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்பரோட ஆட் பண்ணோம், பட் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4 நெக்ஸ்ட் இருக்க நம்பர் என்னென்னு பார்க்கணும். ஸோ 4 நெக்ஸ்ட் இருக்க நம்பர் 5, அந்த நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 into 5 20. ஸோ அதுதான் இங்கே வந்து ஆன்சராக போடணும் ஓகேவா. ஸோ அதான் அந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஓகேங்களா. ஸோ இதில் வேறு என்ன நியூஸும் பார்ப்போம். 86 into 84. ஸோ 4 6 are again 24. 8 அடுத்திருக்க நம்பர் வந்து 9. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணணும். 9 8 are 72. ஸோ 7 2 2 4 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு சேம், இதுக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ரெண்டு ஆட் பண்ணால் 10. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த நியூஸும் கூட பார்க்கலாம். 93 into 97. இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு வந்து 10 கிடைக்குது. இந்த ரெண்டு சைடு சேமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். 7 3 are 21. ஸோ 21 போட்டாச்சு. 9 அடுத்திருக்க நம்பர் வந்து 10. அப்போ 10 into 9 90. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோ. 90 21 தான் இந்த சம்க்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த இடத்துல கூட வர ஒரு வேல்யூ வந்து 2 digits தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் 43 into 47 போட்டிங்க அப்படின்னா 7 3 are 21. வேல்யூ வந்து 2 digits தான் இருக்கணும். அடுத்து 4 நெக்ஸ்ட் கூட வேல்யூ வந்து 5. அப்போ 4 5 are 20. ஸோ 20 21. ஸோ அதான் அதுக்கு இந்த சம்கான ஆன்சர். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் ரெண்டு சம் தரேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் நீங்கள் இந்த ரெண்டு சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 24 26 இந்த சம் ஒன்று, அடுத்து 81 89. ஸோ இந்த ரெண்டு சம்மையும் ட்ரை பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடையும் போட்டு கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து மூணாவது ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு பேர் லேடர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் லேடர் மெத்தட். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த சமயம் எடுத்துக்கலாம். 44 into 46. இது லேடர் மெத்தட் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டெப் வைஸாக தான் நீங்கள் வந்து போடணும் லேடர் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் நீங்கள் வந்து ஸ்டெப்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த லேடர் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 4 அதாவது 6 வந்து 4 மட்டுமே பண்ணணும் ஓகேங்களா. அப்போ 4 into 6 24 நமக்கு வந்து கிடைக்கும். 24 4 மட்டும் நம்ம இங்கே போட்டுட்டு 2 வந்து கேரி பண்ணிப்போம். அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 கொண்டு போய் 4 இந்த 4 மட்டுமே பண்ணணும். அதே மாதிரி இந்த 4 கொண்டு போய் இந்த 4 மட்டுமே பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், 6 into 4 plus 4 into 4. இப்போ 4 6 are 24 plus 4 4 are 16 30 40. 40 வருதா, ஏற்கனவே இங்கே ஒரு 2 கேரி பண்ணியிருக்கோம். அப்போ 40 plus 2 42. ஸோ 42 வெறும் 2 மட்டும் போட்டுட்டு மீதி 4 வந்து கேரி பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த 4 கொண்டு போயிட்டு இந்த 4 மட்டுமே பண்ணணும். ஏன்னா 6 வந்து இந்த 4 மல்டிப்ளை பண்ணியாச்சு, இந்த 4 மல்டிப்ளை பண்ணியாச்சு, இந்த 4 வந்து இந்த 4 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கு, இன்னும் இந்த 4 மல்டிப்ளை பண்ணலை. ஸோ அதனால் லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 கொண்டு போய் இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4 into 4 is equal to 16 plus இங்கே ஒரு 4 வந்து கேரி பண்ணியிருக்கோமா, 16 plus 4 20. இந்த 20 கொண்டு வந்து அப்படியே இங்கே வந்து போட்டுறோம் ஓகேங்களா. ஸோ 20 24 தான் இதுக்கான ஆன்சர்.
ஸோ இதான் லேட்டர் மெத்தட். ஸோ இன்னொரு சம் கூட பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து கைத்தேர்ந்தவரை வந்து ஆக முடியும். ஓகேங்களா? நம்ம அடுத்து லேடர் மெத்தடில் இன்னொரு சம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து 2 டிஜிட் வரைக்கும் வந்தால் எப்படி மல்டிப்ளை பண்ணுறப்பட்டு பார்ப்போம். 3 டிஜிட் அண்ட் 4 டிஜிட் அதுக்கு அபோவ் வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லேடர் மெத்தட் அடுத்த சம் என்ன சம் பண்ணிருந்தீங்கன்னா, ஸோ 57 53. இது சாதாரணமாக நம்ம மெத்தட்லேயே யூஸ் பண்ணலாம், பட் நான் லேடர் மெத்தட்லேயே நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லேடர் மெத்தட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 7 3 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து 21 கிடைக்கும். 21 1 மட்டும் ஃபஸ்ட்டு 2 வந்து கேரி பண்ணிப்போம். அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 3 மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ், அதாவது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 7 5 35. ஸோ 7 × 5 வரும். ஸோ 15 இங்கே 35 40 50. ஆல்ரெடி அங்கே ஒரு 2 இருக்குது, மொத்தம் 52. ஸோ 52 2 மட்டும் வச்சுட்டு மீதி 5 கேரி பண்ணிப்போம். அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையும் மட்டிலே பண்ணணும். அதாவது 5 × 5. ஸோ 5 × 5 25. ஆல்ரெடி 5 இருக்குது, அதனால 30. ஸோ 30 21. ஸோ தான் இதோட ஆன்சர். ஸோ நம்ம நார்மலாக போடுற அந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு சேமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண 10 கிடைக்கிறப்ப இப்போ என்ன அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 7 × 3 நம்ம பண்ணால் 21. ஸோ 21 அப்படியே போட்டுக்கிறோம். 5 5 சேமாக இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் இருக்க நம்பர் என்னென்னா 6. ஸோ 6 × 5 30. ஸோ சேம் ஆன்சர் தான் வருதான். ஸோ நண்பா, இதான் லேட்டர் மெத்தட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 3 மெத்தட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ 3 கான்செப்டும் நீங்கள் நல்லா தட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ வந்து 3 டிஜிட் 4 டிஜிட் அதுக்கு மேலே வந்து எப்படி நம்ம லேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேதிக் மேக்ஸ் கிளாஸ் 2 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.